நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வேலை திட்டமாக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்கமிங் ஜாப் விரைவில் வரக்கூடிய ஒரு வேலை எப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு மின்சார வாரியம்னு சொல்லக்கூடிய டிஎன்இவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 47,812 காலி பணியிடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தினகரன் நியூஸில் வந்துருக்குது, சென்னை செப்டம்பர் 4 ஓகேவா. இந்த நியூஸ் நீங்கள் செக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. இல்லை டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா தோமுசா வந்து டிஎன்இபிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வேகன்சி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சின்னு கேட்டிருக்காங்க, அது பார்த்தீங்க அப்படின்னா 47,812 காலி பணியிடங்கள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி வந்து தோமுசார் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா நமக்கு வந்து கிடச்சிருக்குது ஓகேவா, இதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஓகேவா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30/6/2019 அன்னை நிலவில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 47,812 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் 2020 தான் வரும், இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2020 வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா கேங் மேனை வந்து ரொம்ப நாளாக வந்து இழுக்கடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து இன்னும் வந்து ரிசல்ட் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கு இன்னும் எந்த ஒரு இதுவுமே வரல. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, அப்ளை பண்ணோம், ஸோ அதில் பெண்டிங்கில் இருக்குது, அடுத்த அப்டேட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அது வந்து வரும் ஓகேவா. ஆனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட கெஸிங் படி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 8th 10th மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ பி, ஸோ ஏஇ போஸ்டிங் இந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. ஸோ இவங்க கொடுத்துருக்குற அந்த நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா வந்து டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாப்பாக தான் இருக்கும் ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார் மெயின்டென்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. ஸோ இவங்க கொடுத்துருக்க நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2796 மின்வாரிய விநியோக பிரிவுகள் இருக்காங்க ஓகேவா. ஸோ ஆஃபீஸ் இருக்குது தான். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 282,28 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கான். ஸோ நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 47,723 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கான். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பராமரிப்பு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து பண்ணணுமா, ஸோ இயர்லி பார்த்திங்க பண்ணணுமா, ஆட்கள் குறைவில் பார்த்திங்க அப்படின்னா அது பண்ண முடியல. ஸோ இந்த காரணத்தில் பார்த்திங்க அப்படின்னா தோமுஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு பண்ணலை, ஸோ அதுக்கான வேகன்சி நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான அப்டேட் தான் அது ஓகேவா. ஸோ அதுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக நாங்கள் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஎன்இபி. ஸோ நாங்கள் விரைவில் நாங்கள் வந்து அந்த வேகன்சி நாங்கள் வந்து ஃபில் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதான் வந்து இந்த நியூஸ் இது. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக நான் வந்து இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நான் வந்து செக் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பர் டவுன்லோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் வந்து வரவங்க வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு மாபெரும் வேகன்சி இது, 47,812 காலி பண்ணி நோட்டிருக்கு, ஒரே நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னு கண்டிப்பாக வந்த மாதிரி இருக்கிறது சான்ஸ் இல்லை. ஸோ பிரித்து பிரித்து ஏஐக்கு, ஸோ ஜேஇ, ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நம்ம கன்ஃபார்ம் அதுவும் சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கனாலும் சேனல் போட எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.